இங்கே நானும் கடவுள் நமக்கு தந்திருக்கிற இன்னும் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்கவே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற உங்களுக்கு நன்றி. வசனத்தை அறிந்து கொள்ள கடவுள் கிருபை அளிப்பாராக. இந்த நாளும் நாங்கள் பார்க்குற வசனம் சுபாகம் 28 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து 15 வசனம் வரை படிப்போம். ஆசீர்வாதங்களுக்குரிய ஒரு வசனங்கள். விவசம் கடவுள் நமக்கு தந்த வாக்குக்கு தான் அப்படியா இருக்கிறது. நான் உன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். மற்றவர்கள் பார்க்கறது கூட புரிஞ்சு கொள்றக்கூடியதான் இருக்கும். அவன் சொல்லப்படுது, அவன் என் குமாரனாயிருப்பான். கடவுள் சொல்லுகிறார், வானத்தை பூமியை உண்டாக்கின கருத்தை சொல்லுகிறான், அவன் என் குமாரனாயிருப்பான். கடவுள் மேல் நாங்கள் கண்ணை வைக்கும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய என்ன தேவைகளை இருந்தாலும் அவர் சந்திப்பார். எல்லா சூழ்நிலையில இருந்து நம்மை நடத்ததாக அவர் போதுமானவராக இருக்கிறார். ஸோ இந்த ஒரு நாள் வசனங்களை நாங்கள் பார்ப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவராகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வழியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களில் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும் போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களில் எல்லாம் அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி நீ வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாயாக. இப்பொழுது சொல்லப்படும் சாபங்களை எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். நேற்றைய நாள் நாங்கள் பார்த்து நாங்கள் இதனுடைய முன்னுக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை மேலே தகப்பன் இதான் நம்முடைய வாக்குத்தத்தம், விவசாயத்தின் வாக்குத்தத்தம். நான் உன் தேவனாயிருப்பேன், அவன் உன் குமாரனாயிருப்பான், அவன் என் குமாரனாயிருப்பான். இப்படி இருந்தது. கடவுள் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார், வசனத்தை தருகிறார். அவருடைய நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டு நம்ம வாழும்படியாக பூமியில் நாங்கள் அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கும்படியாக கடவுள் நம்மை நோக்கி
நல்ல வசனங்களை தருகிறாள், ஆசீர்வாதமான வார்த்தைகளை தருகிறாள். அதன்படி நாங்கள் அதை நாங்கள் கவனமாய் கேட்டு அதை உண்மையாய் செவி சாய்த்து அதை நடக்கும்பொழுது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் வரும். மேலே கேட்டு மேலே வசனத்தை கூட கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறது கூட மேலே ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அது கூட நாங்கள் அவர் மேலே விசுவாசத்தை வைக்கும் பொழுது அவர் என்னுடைய பலன், அவர் மேலே அவர் என்னுடைய பலனாக இருக்கிறார். அவர் மேலே நாங்கள் முற்றிலுமாக ஒரு நம்பிக்கை விசுவாசத்திலே நாங்கள் செய்யும் பொழுது மேலே இந்த வசனத்தை கேட்டு நாங்கள் அவர் மேலே வைக்க விசுவாசத்தின் மூலமாக அதை செய்ய நமக்கு பலனாக இருக்கும். அவர் கிருபையாக நம்மை நடத்தி சொல்வார். அப்போ நேற்று நான் இதை 4 வசனம் 5 வசனங்கள்லாம் பார்த்துருக்கிறோம். கர்த்தர் இந்த 8 வசனம் பார்ப்போம். இந்த 8 வசனத்தை பார்ப்போம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், ஒரு தகப்பன் விரும்புகிற காரியம் எல்லாம் நாங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாத்திலையும் கடவுளுடைய ஆசீர்வாதம் சொல்லியிருக்கிறார். நீ கையிட்டு செய்யும் வேலைகளை ஆசீர்வதிக்கும், கர்த்தர் வந்து நல்ல பொக்கிசான வானத்தை திறப்பார். முழாத ஆசீர்வாதத்தை எமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட்டு இந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமா இருப்போம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டதின்படி நாங்கள் நடக்கிறவர்களாக இருப்போம். நீ உன் தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். பிரதானமாக அவருடைய வார்த்தையை கேட்டதின்படி நடக்கும்பொழுது தான் இப்படியான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வில் வேலையை ஒரு பிரச்சனையாக கிடக்கு, வேலை இல்லாமல் ஒரு பிரச்சனையாக இருக்குது, வேலைக்கு போக முடியாத ஒரு பிரச்சனை, இப்படியான நிறைய மனிதனுடைய வாழ்வில் இன்றைக்கு இப்படியான பிரச்சனையாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கடவுள் அல்ல, மனிதர்களான நம்முடைய முற்பிதாக்களாகிய ஆதாம் மூலமாக வந்தவருடைய மனித மனக்குலமாக இருக்கிறது. அவர்கள் ஆதாம் செய்த தவறுனால் மனிதர்கள் வழிபட்டு விலகினபடியாக இன்றைக்கு இந்த இப்படி தகப்பனுக்கும் கடவுளுக்கும் நமக்கு இப்படி ஒரு உறவு ஒன்று இருக்குது. ரெண்டு இல்லாமல் இன்றைக்கு மனிதர் தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்தபடியால் தன்னுடைய மனமும் நம்முடைய எண்ணங்கள் போகிறபடியாக மனிதன் தன்னுடைய வாழ்வை செலுத்துறபடியாக இன்றைக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை இப்படி ஒன்று இருக்குதுன்னு தெரியாமல் மனிதன் தனக்கு தன்னுடைய இஷ்டப்படி வாழ்றபடியாக அன்றைக்கு கடவுளே அறியாத சூழ்நிலை. கடவுளை பட்ட என்னென்ன இது கடவுளெண்டா என்னென்னு தெரியா, நாம் என்னவோ கடவுளை வணங்குறமாக்கும் கடவுளை நாங்கள் சேவிக்கிறமாக்கும் நம்முடைய மனிதனுடைய எண்ணங்கள் இருக்குது. நாங்களும் அப்படி தான் கடந்து வந்த நாட்களில் இருக்கும். ஆனால் மேலே ஜீவன் உள்ள தேவனாய் அவர் எங்களோடு இருக்கிறவராக இருக்கிறார் மனிதன். தான் மனிதன் வந்து ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறான். ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணும்படியாக இன்றைக்கு ஆதாம் பாவம் செய்து போயிருக்க அந்த தேவன் கடவுளோட உறவு துண்டிக்கப்பட்ட நிலையிலே ஆண்டவர் இயேசு வந்து நமக்கு அந்த உறவை ஏற்படுத்தி தந்தார். இதன் மூலமாக நமக்கு உறவை தந்தார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லோரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். நான் கடவுளில் பிள்ளையாக இந்த பூமியில் நாங்கள் உடைய வார்த்தையை கேட்டு வாழும்பொழுது மேலே நான் எதுக்கும் பயப்பட தேவையில்லை. மற்றவர்களாக நம்ம பார்த்து பயப்பட முடியுமா இருக்குமே. அந்தவரோடு இணைந்து வாழாமல் அவனுடைய சொல்ல கேட்காமல் கீழ்படியாக வாழ்கிறவங்க கூட நமக்கு பயப்படக்கூட முடியுமா இருக்குமே. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒரு நம்முடைய தகப்பனாக இருக்கும்போது நாமளுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது மற்றவர்கள் நமக்கு பார்த்து பயப்படக்கூடியமா இருக்கும். அப்பொழுது கர்த்தருடைய நாம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களை ரோமனை கண்டு உடன் பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவன்கள் நலனிலும் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கட்டளையிடுவார் மேலே வேறு வந்து சாபமான உலகத்தில் கடவுள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இப்படியான ஆசீர்வாதங்களே எல்லாம் கடவுள் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். பரிபூர்ணமான ஒரு நன்மையை கட்டளையிட்டிருக்கார். கற்பத்தின் கனியில ஆசீர்வாத கட்டளைகளுக்கு குழந்தை பெறுகிறது கூட ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. கற்பம் திறக்க முடியலை, கற்பம் வந்து அதை ஆசீர்வதிக்கப்பட்ட அப்படியான சூழ்நிலை இருக்குது. மிருக ஜீவன்கள் கூட அதனோட சரியான ஒரு பலனை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. மனிதன் செய்த தவறு விதமாக அது அவனுடைய வேலையிலிருந்து அவருடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் அந்த மொழியான ஒரு சாபமான சூழ்நிலையால் அது வந்து சரியான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது இருக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம அன்னவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக அவருடைய வார்த்தையை கேட்டதன்படி நாங்கள் நடக்கும்பொழுது எங்களுக்கு நன்மை உண்டாக்கும்படி இது செய்வார். பரிவன் நன்மை உண்டாக ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யும், நீ
கையெட்டி செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். கத்தர் உனக்கு நமது நல்ல பொக்குசான வானத்தை திறப்பார். கத்தர் ஏற்ற காலத்தில் நமக்கு மழையை பெய்ய செய்கிறார். ஏற்ற காலத்தில் மழையை முன்மாறியும் பெய்து அதுக்கேற்ற பின்மாறியும் பெய்ய விவசாயம் வந்து தொடங்கும் பொழுது கூட அதுக்கு நமக்கு நிலத்தை பண்படுத்த முன்னும் நமக்கு மழை தேவையாக இருக்கிறது. அதுக்கு பிறகும் மழை தேவையாக இருக்கிறப்ப கடவுள் முன்மாறியும் பெய்ய செய்து பின்மாறியும் அவங்களுக்கு வரிசிக்க பண்ணுறதாக இருக்கிறார். இது வந்து நமக்கு அண்டில் எல்லாருக்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கடல் தம்மளுடைய சூரியனை உதிக்க செய்கிறாருன்ற மாதிரி அந்த மழையை வந்து எல்லார் மேலும் அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்து. ஆனால் அதுலேருந்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்கிறது இந்த வார்த்தையை கேட்டதின் படி நாங்கள் நடக்கும்போது என்னும் ஏற்ற காலத்தில் அதுக்குரிய சரியான அறுவடையை பெற்றுக்கொள்ளக்கூடியமா இருக்கும். மற்றதில் சொல்லப்பட்டிருக்கு, நீயோ கடன் வாங்காதிருப்பா, நீயோ கடன் கொடுக்குறவனா இருப்பேன். மேலே இதில் சொல்லப்பட்டிருந்தால் கடன் வந்து நாங்கள் வாங்காமல் கடன் கொடுக்குறவனா இருப்பா என்று நம்முடைய தகப்பன் சொல்லியிருக்கிறார். நீயோ கடன் கொடுக்குற அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குறப்ப நீயோ கடன் வாங்காது இருப்பாய். அப்படியான வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் எல்லாம் நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டிருக்கோம். இல்லை கடன் வந்து வாங்குறது கூட என்ன நீதிமொழிகள் சொல்லப்பட்ட நீதிமொழிகளில் சொல்லப்பட்டது, கடன் வந்து வாங்குறவன் வந்து அவன் கடன் வாங்குறவனாம் அடிமையாக இருக்கணும். அவன் கடன் வேண்டினவன்கிட்ட வந்து அவன் பெண்டைக்கும் அவன் ஒரு அடிமையாக இருக்கணும். கடன் வேண்டினவனுக்கு நாங்கள் ஒரு அடிமையாக தான், கடனை வேண்டினா ஒரு அடிமையாக, கடன் வேண்டினவனும் அது அடிமையாகத்தான் இருப்பான். நீதி வழியில் அப்படிதான் அழியிருக்காது. கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அந்த அடிமையாக இருக்கிறான். அப்போ நீவோ கடன் கொடுக்குறவனாக இருப்பா, நீவோ கடன் வாங்காது இருப்பா என்று ஆண்டவர்கள் சொல்லியிருக்கிறார். நமக்கு நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று நான் உங்களுக்கு விதிக்கிறவோ என்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி வலது புறம் இடது புறம் சாயாமல் இந்த மாதிரியான கட்டளைகளை எல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய வார்த்தையை கேட்டதின்படி நாங்கள் நடக்கும்படியாக இதை விட்டுட்டு இதை விட்டு வழி விலகி நாங்கள் வேற தேவர்களை என்ற நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார், நமக்கோட வார்த்தையாக இருக்கிறார், ஜீவனாக இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ள தேவனாக நமக்குள்ள வாசம் பண்ணிக்கிறார். அவர் எப்பொழுது நான் அவருடைய பேசுகலாம், அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவர் இருக்கிறார். ஜீவன் உள்ள தேவனாக இருக்கிறார். இதை விட்டு நாங்கள் அவரை நாங்கள் ஒரு சுருவமாக நாங்கள் வணங்க போவேங்கள கூட அது வந்து பிரச்சனைக்குரிய யாத்திராமத்தில் நாங்கள் பார்க்க பொழுது அவங்கள எல்லாம் அந்த மாட்டுக்கண்டை கொஞ்சம் சுருவமாக வச்சு வணங்கும் பொழுது அது அவங்கள அந்த வனாந்திரத்தில் எல்லாரும் வந்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் கடித்து அப்படியெல்லாம் அந்த இடத்துலேயே அவங்கள மறைத்து போகிறத உள்ள நாங்கள் காணக்கூடியமாக இருக்கிறது. இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து காரணம் வந்து மனிதனுடைய முரட்டாட்டம். ஆண்டவர் வாக்குத்தத்தமாக எழுதி கொடுத்துருந்தார். இப்படியான கற்பனைகள் எழுதி கொடுத்து அதை சொல்லி அதை கொடுத்தும் அவர்கள் கேட்டு அதை விட்டுட்டு தாங்கள் தங்களுடைய இஷ்டப்படி தங்களுக்கு கண்டு ஒரு தெய்வத்தை உருவாக்கி தங்களுக்கான ஒரு தெய்வத்தை உருவாக்கி மனுஷனுடைய மனுஷன் தன்னால் தன்னுடைய கையால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை தானே உருவாக்கி தானே வணங்கி அதுக்கு தானே தனக்கு தீமையை விரவித்து கொள்கிறான். இதில் மேலே இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டு எழுதியிருக்கிற வசனங்கள் வந்து எப்படி சொல்கிறேன், இந்த வேறே தெய்வங்களை வந்து வணங்குறபடியாக மனிதன் ஒரு என்ன ஒரு இதில் வந்து யாத்திராவது நாங்கள் பார்க்குறோம். மாட்டுக்கண்டை கூட சுருவமாக வச்சு வணங்கி அதை செய்து கொண்டு வந்தார்கள். வந்து அது பின்னுக்கு அவர்களுக்கு அது சாபமாக தொடர்ந்து வந்தது. எப்படியான காரியங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்கிறேன் என்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேற தேவர்களை சேவிக்கும்படி நீ வலது புறம் இடது புறம் சாயாமல் இருக்கவும்னு சொல்கிறேன் என்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாக்குவார். இம்மேல இது ஒரு ஆசீர்வாதத்தினுடைய உச்சகட்டமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டு நீ அதன்படி எல்லாம் நடக்கும் பொழுது நீ வாழாகாமல் தலையாகிறவனாக இருப்ப, நீ எப்பொன்றும் தலையாகிறவனே அதிகாரம் செலுத்துறவனே ஆளுகிறவனாக இருப்பா என்பதே நமக்கு இதில் கடவுள் உறுதியாக நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் வார்த்தையாக இருக்கிறது. என்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகி கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவாய், நீ கீழாகாமல் மேலாக்குவாய் என்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகி கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளையும் கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தே போவாய் ஆகி இப்பொழுது சொல்லப்படும்
சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். அவருடைய சத்தத்தை நாங்கள் இந்த வார்த்தையை கேட்டு எப்படி நாங்கள் நடக்காம மனிதன் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்வானா இருந்தால், இதுல நமக்கு எழுதப்பட்டது வந்து ஒன்றுல இருந்து 14 அவசரம் மட்டத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பற்றி நமக்கு கடவுள் கொடுத்துருக்க அந்த ஆசீர்வாதம் இப்படி நான் இருப்பான், இப்படி நீ சுதந்திரித்துக் கொள்வாய், இப்படி ஆளுகை செய்வான், இப்படி எல்லாம் உனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாம போவார்கள், உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் 17 வழியா ஓடி போவார்கள், இப்படி இப்படி எல்லாம் கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். இதுல 2 14 மட்டும்தான் இதுல இருக்கிறது. ஆனா இத மனிதன் இந்த வார்த்தையை கேட்டதின்படி மனிதன் நடக்காம போவேங்க, அவன் தனக்கு தானே தீமையை விதைத்துக் கொள்கிற சாபங்களாக இதுல வந்து ஏராளமான நோய்கள், ஏராளமான தீமையான காரியங்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. 1 இதுல 16 இருந்து 14 பார்க்க போனா பின்னுக்கு அப்படியே இந்த சாபம் வந்துடுற மனிதனுடைய வாழ்வில் இனி இதை இதை விட்டு விலகேக்க அப்படியான சாபம் எல்லாம் பின்தொடரக்கூடியதாக இருக்கிறது. இல்லை சொல்லப்பட்டிருக்கிற பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வழியில சபிக்கப்பட்டிருப்பாய், இல்லை நான் போக்குள் மனிதனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன்னு சொன்னால் இப்படி இந்த அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் எல்லாம் சாபமாகிடுது. இல்லை நீங்கள் வேணுமெண்டா படித்து பார்க்கலாம் உபாகம் 15:28 அதிகாரத்தில் 16 இருந்து பின்னுக்கு போட்டிருக்கிற வசனங்கள் எல்லாம் வந்து அப்படியே இதில் வந்து எங்களுக்கு பாசிட்டிவாக கொடுத்த வசனங்கள் எல்லாம் இதில் நெகட்டிவாக அப்படியே சாபமாக வருது. அப்போ இதுவெல்லாம் இன்றைக்கு மனிதனுடைய வாழ்வில் இன்றைக்கு தீமைக்கு யார் காரணம் என்றால் மனிதன் தான் காரணமாக இருக்கிறார். அப்போ கடவுளை விட்டு விலகி தன்னுடைய இஷ்டப்படி வாழ்றது, சில பேர் வந்து மேல் அறியாமையினால் தான் பேசுகிறேன். இன்றைக்கு மனிதர்கள் சில நேரில் ஒரு இருக்கிற நிலைமைகள் சாபமாக சபிக்கப்பட்டு இருக்கிற நிலைமைக்கு காரணம் என்றால் மேலே முற்பிதாக்கள் செய்த ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக மனிதனுடைய வாழ்வு வீழ்ச்சியில் இருக்கிறபடியால் மனிதன் இப்படியாக ஒரு கட்டத்தில் இயேசுகிட்ட கொண்டு வரையும் அப்படி வாய் பேச முடியாத நிலைமையில, காது கேட்க முடியாத நிலைமையில எல்லாம் வரும்பொழுது கூட அவர்கள் கேட்கிறார்கள், இது யார் செய்த தவறு, இவன் செய்த தவறா, இந்த பிள்ளை செய்த தவறா, இல்லாட்டி இவனுடைய பிதாக்கள் செய்த தவறா, அப்போ கதைக்க மாட்டா வாய் பேசாமல் இருக்கிற சூழ்நிலையில பார்த்து. அப்போ இதுவரை பார்த்து இன்னைக்கு மக்கள் வந்து இப்படி சில பேர் அறியாமையை பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம், ஏன் இந்த கடவுள் இந்த மாதிரியான ஒரு நோயை இந்த பிள்ளைக்கு கொடுத்தது, இந்த மாதிரி இந்த கடவுளே இந்த பிள்ளைக்கு வாயை பேச முடியாமல் வச்சிருக்குது, கடவுள் மேலே பழியை சொல்லக்கூடிய மேலே கடவுள் நல்லவராக இருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்தவராக இருக்கிறார், கடவுள் மேலே நாங்கள் பொழுதும் பழி சொல்லாமல் இன்றைக்கு மனிதன் தான் நம்ம உண்டாக்கின ஆண்டவர் வந்து மனிதன் விழுந்து போன நிலைமையிலே நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு மறுபடியும் நமக்கு ஒரு நல்வாழ்வை தந்தார். இப்படியான ஆசீர்வாத வசனத்தை எல்லாம் ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனம் இந்த வருஷத்தினுடைய நல்ல ஒரு வாக்குத்தத்தம், நான் உன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான், நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். அவர் நம்முடைய தகப்பனாயிருக்கிறார், நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கும்போது மேலே நம்முடைய வாழ்வில் நமக்கு வெற்றி ஒன்று நிச்சயம், முடிவு என்ன இருந்தாலும் முடிவு வந்தது வெற்றியாக இருக்கும் இன்னும் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமென்.